இன்று தைரியம் மற்றும் தியாகத்தின் பிம்பமாக இருக்கும் திரு சுந்தர் சாஸ்திரி சத்யமூர்த்தி அவர்களது பிறந்த நாளாகும். மிகச்சிறந்த அனைவரையும் ஈர்க்கக்கூடிய பேச்சு திறமை கொண்ட திரு எஸ் சத்யமூர்த்தி அவர்கள் இன்றைய தமிழகத்தின் புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் திருமயம் என்ற இடத்தைச் சேர்ந்தவர். அவர் 1887 ஆகஸ்ட் 19 பிறந்தார். பாரம்பரியமிக்க சூழலில் வளர்ந்தார். சென்னையில் படிப்பை முடித்துவிட்டு சில காலத்திற்கு வழக்கறிஞராக இருந்தார். ஆனால் தேசத்தின் விடுதலை என்ற எண்ணம் இவரை புரட்சியின் பாதையில் அழைத்துச் சென்றது. என்று தனியும் இந்த சுதந்திரதாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். அவர் காலனி ஆதிக்கத்திற்கு விரோதமாக செய்யப்பட்ட போராட்டங்களில் மிக தீவிரமாக ஈடுபட்டார். வங்காள பிரிவு, ரவுலட் சட்ட எதிர்ப்பு, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு, சைமன் கமிஷன் எதிர்ப்பு என்று அனைத்திலும் முன்னே சென்று போரிட்டார். 1939 திரு சத்யமூர்த்தி அவர்கள் சென்னையின் மேயர் ஆனார். அப்போது நகரில் தண்ணீர் பிரச்சினை அதிகமாக இருந்தது. தீர்க்கதரிசியான திரு சத்யமூர்த்தி நீர் கொள்ளளவை அதிகரிக்க நகரின் மேற்கில் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பூண்டியில் ஒரு நீர்த்தேக்கம் அமைக்க எண்ணினார். அப்படியே செய்தார். இந்த நீர்த்தேக்கம் இன்று வரை சென்னையின் முக்கியமான நீர்த்தேக்கமாகும். திரு சத்யமூர்த்தி அவர்கள் கிராமிய கலைகளில் நிபுணர். கர்நாடக சங்கீதத்தில் தேர்ச்சி பெற்றவர். சென்னையில் சங்கீத வித்வத் சபை நிறுவுவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். சத்யமூர்த்தி அவர்கள் சுதேசி போராட்டம் மற்றும் வெள்ளையனே வெளியேறு போராட்டங்களில் உற்சாகமாக ஈடுபட்டார். அதனால் 1942 கைது செய்யப்பட்டார். அவர் மேல் வழக்கு போடப்பட்டது. அவருக்கு அமராவதி சிறைச்சாலையில் கடுமையான சிறைவாசம் அளிக்கப்பட்டது. இந்த சமயத்தில் அவருக்கு முதுகுத்தண்டு பிரச்சினை ஏற்பட்டது. அதன் காரணமாக 1943 March 28 சென்னை பொது மருத்துவமனையில் உயிரிழந்தார். திரு சுந்தர் சாஸ்திரி சத்யமூர்த்தி அவர்கள் காங்கிரசின் மூத்த தலைவரும் திரு காமராஜர் அவர்களின் அரசியல் குருவும் ஆவார். இன்று திரு பி கிருஷ்ணபிள்ளை அவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளாகும். இவர் ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். இவர் வைக்கம் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் மற்றும் குருவாயூர் கோவில் புரட்சி ஆகியவற்றில் கலந்து கொண்டார். அவர் இன்றைய கேரளத்தின் இடதுசாரி புரட்சியை தோற்றுவித்தவர்களுள் ஒருவராவார். ஆனால் அவரது அரசியல் வாழ்க்கை இந்திய தேசிய காங்கிரஸில் துவங்கியது. ஆரம்பத்தில் அவர் ஒரு காந்தியவாதியாக இருந்தார். பிறகு காங்கிரஸ் சோசியலிஸ்டாக மாறினார். திரு கிருஷ்ணபிள்ளை 1924 நடந்த கோவில் பிரவேசம் சத்தியாகிரகத்தில் தன்னார்வலராக பங்கேற்றார். இந்த இயக்கத்தை திரு ஈ.வி. ராமசுவாமி அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். வைக்கம் கோவில் பிரவேசம் போராட்டம் தீண்டாமை மற்றும் ஜாதி வேறுபாடுகளுக்கு விரோதமாக நடத்தப்பட்டது. வெகு நாட்கள் வரை நடைபெற்ற இந்த போராட்டம் வெற்றி பெற்றது. அதன் பிறகு கோவில் அனைத்து இந்துக்களுக்கும் திறக்கப்பட்டது. திரு கிருஷ்ணபிள்ளை அவர்கள் 1930 கோழிக்கோடு முதல் பயனூர் வரை நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்திலும் பாடுபட்டார். உண்மையான காந்தியவாதியாக கையில் மூவர்ண கொடி ஏந்தி ஆங்கில அடக்குமுறையை எதிர்த்து முழக்கமிட்டார். 1931 குருவாயூர் கோவிலில் மணி அடித்த முதல் அந்தனர் அல்லாதவர் ஆவார். ஆரம்பத்தில் அவரது அரசியல் செயல்பாடுகள் மலபார் வரையிலும் இருந்தது. ஆனால் 1936 அவரது அரசியல் செயல்பாடுகள் கொச்சின் மற்றும் திருவாங்கூர் வரை பரவியது. 1938 அவர் ஆலப்புழையில் பிரசித்தி பெற்ற தொழிலாளர் போராட்டத்தை ஏற்பாடு செய்தார். இது மிகவும் வெற்றிகரமாக நடந்தேறியது. இது 1946 நடைபெற்ற புனப்பாரா வயலார் போராட்டத்திற்கு ஊக்கமளிப்பதாக இருந்தது. திரு கிருஷ்ணபிள்ளை அவர்கள் ஒருங்கிணைப்பதில் திறன் பெற்றவராக இருந்தார். கேரளத்தின் அமுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்றிணைத்தார் மற்றும் அவர்களது அதிகாரங்கள் பற்றிய விழிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தினார். 1948 August 19 இவர் சர்பம் தீண்டி உயிரிழந்தார். கிருஷ்ணபிள்ளை அவர்கள் கேரளத்தின் உழைப்பாளிகள் மற்றும் விவசாயிகளுக்கு மிகவும் பிடித்தவராக இருந்தார். இவர் சுரண்டல் மற்றும் அடக்குமுறையை தைரியமாகவும் உற்சாகமாகவும் நின்று எதிர்த்தார். சுதந்திரத்தின் பயணம் பொதிகை செய்தியுடன் இணைந்து என்ற இந்த தொடரின் இன்றைய பகுதி நிறைவடைகிறது. நாளை மற்றொரு பகுதியுடன் சந்திப்போம்.